வியாழக்கிழமை தினங்களில் தட்சிணாமூர்த்தியை வணங்குவதால் கிடைக்கும் நன்மை. வியாழக்கிழமை என்பது குருவிற்கு உகந்த நாள். இந்த கிழமையில் கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வணங்குவது நல்ல பலனை தரும். இது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் இந்த வியாழக்கிழமை தினத்தில் நீங்கள் உங்களுடைய குருவாக யாரை நினைத்து வழிபட்டு வருகிறீர்களோ அவர்களின் திருவுருவ படத்திற்கு முன்பாக இந்த முறையில் வழிபடுவதன் மூலம், இப்படி மன்னிப்பு கேட்டுக்கொள்வதன் மூலம் நீங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களுக்கு கூட மன்னிப்பு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. உங்கள் குருவை வியாழக்கிழமை அன்று எப்படி வணங்க வேண்டும், எப்படி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும்? உங்களுடைய குரு என்று நீங்கள் யாரை நினைக்கிறீர்களோ கட்டாயம் அவரது திருவுருவ படம் உங்கள் வீட்டில் இருக்கும். அந்த படம் உங்கள் பாக்கெட்டில் வைத்து கொள்ளும் அளவிற்கு சிறியதாக இருந்தால் கூட போதும். எடுத்துக்காட்டாக, சில பேர் சில சித்தர்களை தங்களது குருவாக நினைத்து அந்த சித்தரின் திருவுருவ படத்தை வைத்து வீட்டில் பூஜை செய்து வருவார்கள். சில பேர் ராகவேந்திரா, சாய்பாபு, ரமண மகரிஷி, ராமலிங்க அடிகள், சுவாமி விவேகானந்தர் இப்படிப்பட்ட மகான்களை தங்களுடைய குருவாக நினைத்து வழிபடுவார்கள். உங்களது குரு யாராக இருந்தாலும் பரவாயில்லை. வியாழக்கிழமையன்று உங்கள் குருவுடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக அமர்ந்து உங்கள் குருவின் திருவுருவ படத்தை பார்த்தவாறு இரண்டு மண் அகல்களில் நெய் தீபங்கள் ஏற்றி வைக்க வேண்டும். அதன் பின்பு உங்களது குருவிற்கு மனதார நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஆனால் இந்த வழிபாட்டின் போது உங்களது மனது எக்காரணத்தை கொண்டும் அலைப்பாயக்கூடாது. மனதை ஒருநிலைப்படுத்தி குருவை வணங்கும் போது நீங்கள் வைக்கும் வேண்டுதலானது கட்டாயம் உங்களது குருவின் ஆன்மாவின் செவிகளில் விழும் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டு தீபங்கள் ஏற்றி வைத்த பின்பு உங்கள் மனதார ஓம் குருவே சரணம் என்ற மந்திரத்தை 5 முறை உச்சரிக்க வேண்டும். ஜீவ சமாதி அடைந்த அவர்களிடம் நாம் வைக்கும் வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும் என்பதையும் நாம் இந்த இடத்தில் நினைவில் கொள்ள வேண்டும். அதன் பின்பு நீங்கள் செய்த பாவத்திற்கான மன்னிப்பை கேட்டுக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து செல்லும் பாதையில் அறிந்தோ அறியாமலோ மற்ற உயிர்களுக்கு நான் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டும் என்றவாறு சொல்லி மன்னிப்பு கேட்கலாம். அடுத்தபடியாக, உங்களது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக தேவைப்படக்கூடிய வேண்டுதலை வைக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து 11 வாரம் வியாழக்கிழமை உங்களது குருவை வழிபட்டால் நல்ல பலன் உண்டு. 11 வியாழக்கிழமைகள் இந்த வழிபாட்டை செய்துவிட்டு அப்படியே விடாமல் தொடர்ந்து வரும் வியாழக்கிழமைகளில் செய்து வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் கட்டாயம் குறையும் என்பதில் சந்தேகமே இல்லை. எவர் ஒருவருக்கு குருவின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கின்றதோ, அவர் ஒருவர் தன்னுடைய குருவை வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் இன்னல்கள் குறையும், நிம்மதி பிறக்கும். சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பாக்கியசாலிகளாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ குருவினுடைய ஆசிர்வாதம் மிகவும் அவசியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி. வாழ்க தமிழ்.